வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பண்டிகை. பண்டிகை படத்தை பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா, கயலானந்தி, பாண்டி, கருணாஸ், மதுசூதன், சரணம் மற்றும் நிதின் சத்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான். படத்தை டைரக்டர் எடுத்து ஃபெரோஸ், படத்தில் மியூசிக் RH விக்ரம். இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான முக்கியத்துவங்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைகள் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா படம் ஃபுல்லாக வந்து பண்டிகைன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளால் நினச்சிக்கோ அது ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம்னு கிடையவே கிடையாது. ஒரு இளைஞன் பணத்துக்காக சமுதாயத்தில் எப்படி கஷ்டப்படுறான், அவன் கஷ்டத்துக்கு அவனுடைய சக்தியை பலத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை வந்து அழகாக மெச்சூர்னஸாக காமிச்சிருக்காங்க. ஃபெரோஸ் அவர்களுக்கு உண்மையிலே பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் வந்து இந்த படம் வந்து இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அவருடைய கேஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்காரு, ஃபெரோஸோடைய கேஸ்டிங் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு அதில் தான் இருக்குது. கருணாஸ் ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல, சின்ன ரோல் தான், கரெக்டான, அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள் ட்விஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாண்டி ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தான், அது ஓகே. கிருஷ்ணாவுக்கு மட்டுமே இந்த கதை ஷூட் ஆகும்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து மற்ற ஹீரோஸ்க்கு இது ஷூட் ஆகாதுன்னு இல்லை, பட் ஆனால் இவருக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. நிறைய ரத்தம் செஞ்சு நிறைய அடிபட்டு நிறைய விஷயங்கள் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. RH விக்ரம் ஒரு புது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும், அந்த சீன்ஸ்லேயும் கூட சரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ தரத்தில் கொடுத்த மிஸ்டர் ஃபெரோஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கயலானந்தி இருக்காங்க. வழக்கம் போல் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா தமிழ் சினிமானாலே ஹீரோனா ஹீரோயின் அப்படின்னு இருக்கணுன்றதுக்காக கயலானந்தி வச்ச மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, அவங்களோட பாட்டை வந்து அவங்க ஓவர் ஆக்ஷன் பண்ணாமல் லைட்டாக கரெக்டாக பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கயலானந்திக்கு இந்த வாரம் வந்து ரெண்டு படம், ரூபாய் மற்றும் பண்டிகை ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. உள்ள கயலானந்திக்கு அடுத்தடுத்து நிறைய பிஸி ஷெடியூல் இருக்குமோன்னு தெரியல. ஓகே, கிருஷ்ணாவுக்கு இது ஒன்று உண்மையிலேயே ஒரு கரெக்டான ஆப்டான படம். அப்புறம் சரணன் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சரணனால தான் இந்த ஸ்டோரி வந்து நகருது, அவருக்காக தான் நகருது அப்படின்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு விஷயங்கள் நிறையவே இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.